வெல்கம் பேக் வியூவர்ஸ். விஜய் சொன்ன வார்த்தையால் அட்லி நெல்சன் எடுத்த முடிவு, அல்லு அர்ஜுனுடன் அடுத்த பட கூட்டணி, இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருக்கும் லியோ படத்தின் ரிலீஸுக்காக காத்திருக்கிறார். அடுத்ததாக இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவரது 68வது படத்தின் தொடக்கத்திற்காக முனைப்புடன் காத்திருக்கிறார் தளபதி விஜய். தமிழ் திரையுலகில் ஒரு முன் நடிகராக வலம் வருகிறார். விஜய் இருந்தால் வெற்றி என்ற அளவிற்கு அவருக்கான ரசிகர்கள் இருக்கின்றனர். விஜய் இயக்குனர் அட்லியுடன் 3 படங்களில் இணைந்திருக்கிறார். தெரி, மெர்சல், பிகில் என அட்லியுடன் அவர் இணைந்து 3 படங்களுமே வேற லெவல் ஹிட் கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் பீஸ்ட் படத்தில் நடித்தார் நடிகர் விஜய். இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல வெற்றியையோ வரவேற்பையோ பெறவில்லை, மாறாக பல விமர்சனங்களை பெற்றது. படம் வெற்றியோ தோல்வியோ அனைத்து இயக்குனர்களையும் நட்புடன்த்துபவர்தான் விஜய். அந்த வகையில் அட்லி நெல்சன் என இருவரின் வெற்றியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார் விஜய். நெல்சனின் ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. ஜெயிலர் படத்தின் ஒரு நிகழ்வில் பேசிய நெல்சன், பீஸ்ட் படத்தின் தோல்வியில் துவண்டு இருந்த அவரை தளபதி விஜய் தான் தேற்றி அடுத்த படம் ஹிட் ஆகும் என ஆறுதல் கூறியதாக கூறினார். அந்த வகையில் ஜெயிலர் படம் உருவானதற்கு முக்கிய காரணம் விஜய் எனவும் கூறினார். அதே போல இயக்குனர் அட்லியின் ஜவான் படத்தின் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய அட்லி, ஜவான் படத்தை ஷார்கானை வைத்து எடுப்பதற்கு ஊன்றுகோலாக இருந்தது தளபதி விஜய் தான் என கூறினார். மொத்தத்தில் இந்த இரண்டு இயக்குனர்களின் தற்போதைய வெற்றி படங்களுக்கு விஜய் தான் காரணம் என மாறி மாறி இயக்குனர்கள் பேசி வந்தனர். தமிழ் திரையுலகில் விஜயை வைத்து போட்டி போட்ட இந்த இரு இயக்குனர்களும் இப்போது தெலுங்கு திரையுலகில் அவர்களது போட்டியை தொடங்கவிருக்கிறார்கள். ஜவான் படத்தின் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் அட்லி தெலுங்கு நடிகரான அல்லு அர்ஜுனனை வைத்து படம் இயக்க போவதாக படத்தின் கதையை ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் கூறியிருந்தார். அந்த வகையில் இயக்குனர் அட்லி அவரது அடுத்த படத்திற்கான ஹீரோவாக அல்லு அர்ஜுனை தேர்ந்தெடுத்தார். இதனைத் தொடர்ந்து ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தனது அடுத்த அடியாக தெலுங்கு ஹீரோவுடன் படம் இயக்க முடிவு செய்துள்ளாராம் நெல்சன். யார் ஹீரோ என விசாரிக்க அல்லு அர்ஜுன் தான் அந்த ஹீரோ என தெரிய வந்தது. இவரும் அல்லு அர்ஜுனுடன் படத்தின் கதையை கூறியுள்ளாராம். வருங்காலங்களில் இந்த கூட்டணி சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லு அர்ஜுன் இப்போது புஷ்பா படத்தின் இரண்டு பாகத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார். புஷ்பா படத்தின் முதல் பாகத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை இவர் வாங்கியுள்ளார். தெலுங்கு திரையுலகில் இந்த பிரிவில் விருது வாங்கிய முதல் நடிகர் அல்லு அர்ஜுன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழில் மட்டுமல்லாது பிற மொழிகளிலும் நல்ல வரவேற்பை பெற்ற படங்களான ஜெயிலர் மற்றும் ஜவான் படத்தின் இயக்குனர்கள் அவர்களது அடுத்த படத்திற்கு சொல்லி வைத்தது போல அல்லு அர்ஜுனை அடுத்தடுத்து அணுகியிருப்பது டபுள் தமாக்கா போல இருக்கிறது. உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணதும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்களுக்கு உடனே வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.